ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மேகியை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம மேகியை நூடுல்ஸ் மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி மேகியை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் மேகி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 10 ரூபீஸ் மேகி பாக்கெட் 1 பாக்கெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ உள்ளே இருக்கிற அந்த மசாலா பாக்கெட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸை மட்டும் எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். நார்மலாக நம்ம மேகி நூடுல்ஸ் பண்ணும்போது அந்த நூடுல்ஸை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். பட் இதுக்கு உடைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு மேகி மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எப்பி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். நூடுல்ஸ் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஸோ கரெக்டான பதத்தில் எடுத்துருங்க. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி நூடுல்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த மேகி மசாலாவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃபோர்க் இல்லைனா கை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2-3 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 முட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம நூடுல்ஸ் வேக வச்சோம்ல, அது கூடவே இந்த காய்கறிகளையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ளேமை லோ டு மீடியமாக வச்சு மூடி போட்டு இது 1-2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதை வீடியோவில் காட்டுற மாதிரியும் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை 2 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பியும் மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான மேகி ஆம்லேட் ரெடி. நார்மலாக நம்ம மேகியில் முட்டை போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு சேஞ்சுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இது தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மஞ்சள் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.